கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல். விசுவாச ஜப கைப்பிரதி கழகத்தின் சார்பாகவும், யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சபைகள் சார்பாகவும், எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துதல். நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறதன் பொருள் பெருமை தாழ்மை என்பதை குறித்து பார்த்து வந்தோம். நான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். எனக்கு என்னுடைய சுயசக்தியினாலே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பது ஃபேட்டல், மரணத்துக்கு ஒத்த ஒரு தவறா ஆபத்தான ஒரு காரியம். அது தேவன் தேவ பக்தி இல்லாத பயபக்தி இல்லாதவர்களுக்கு உரிய ஒரு குணாதிசயம் அது என்று பார்த்து வருகிறோம். தாவீது அரசனுக்குரிய பக்தியினாலே பயபக்தியினாலே கர்த்தரை குறித்த அவனுக்கு இருந்த அந்த அன்பினாலும், அவர் கொடுத்த பயபக்தி, அவரை குறித்த பயமும் பக்தியும் ஒன்றாக இணைந்து வருகின்றது தான் பயபக்தி. இப்படிப்பட்டது அவன் இடத்துல இருந்ததுனால அவன் தாழ்மையை தவிர பெருமையை குறித்து அவனுக்கு என்ன முடியவில்லை. எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தான் அவன், பாருங்கள் அந்த உடன்படிக்கைப்படி வரும்போதுக்கு முன்னால் அவன் என்ன பண்ணுறான், தான் ராஜான்றதை மறந்துட்டு, தன்னுடைய பெரிய ஆள் என்பதை மறந்துட்டு, தான் வந்து இவ்வளவு பெரிய கோலியாத்தியை வீழ்த்தினவன் என்பதை மறந்துட்டு அவன் நடனமாடிக்கொண்டு வருகிறான் தெருவில். சவுலனுடைய இது மகள் அதை பார்த்து சிரிக்கிறாள், என்னடாய்வன் கூத்தாடுறான் அப்படின்ட்டு. பாருங்கள், அப்படிப்பட்ட கர்த்தரை குறித்த ஒரு ஒரு அன்பு, ஒரு ஒரு தாழ்மை, அவரை குறித்த அடக்கம், அவரை குறித்த ஒரு மகிழ்ச்சி, அவருக்கு அவரை குறித்த மகிழ்ச்சியாக இருக்கும்போது எனக்கு யார் பார்த்தாலும் சரியில்லை, நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன், அல்லேலூயா சொல்லுவேன் என்ற ஒரு தைரியம். வசனம் பாருங்கள், வாசிப்போம். சங்கீதம் 74:4 வாசிப்போம். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயத்துக்குள்ளே கர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். இது என்ன ஆச்சுன்னா, தேவனுடைய ஆலயத்தில் வேறு எந்த விக்கிரகங்களும் இருக்கக்கூடாது, அது பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. அவளுடைய நாட்டினுடைய கொடி அதில் வந்து விக்கிரகங்கள் இருந்திருக்கும், அது வந்து அல்லது அவங்களுடைய தலை சின்னங்கள் இருந்தது. இப்படிப்பட்ட சின்னங்களை அந்த ஆலயத்துக்குள்ளே வைக்கக்கூடாது. அந்த காலத்து சம்பிரதாயத்தைப்படி என்னவென்றால், நாணயங்கள் கூட டெம்பிள் காயின்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஏனென்றால் இது சாதாரண இது பாருங்கள், இது ஒரு சைட் பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். நடந்தது என்னவென்றால், அந்த காலத்தில் இந்த லேவியர் இவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, பணக்காசுக்காரர்கள், இயேசு கிறிஸ்து வந்து எல்லாரையும் விரட்டுறார்ல, பணம் விற்கிறவர்கள் என்று, காசுக்காரர்கள் இவர்கள், என்னென்னா உங்கள் காசை எடுத்துகிட்டு போய் போடக்கூடாது ஆலயத்தில். ஏனென்றால் அந்த காசில் வந்து அது ராயனுடைய முத்திரை இருந்தது. இந்த ராயனுடைய முத்திரை இருந்ததுனால அதை போடக்கூடாது. அந்த காசை கொடுத்து ஆலய காசை வாங்கி கொள்ள வேண்டும். அந்த ஆலய காசை தான் காணிக்கப்பட்டியில் போடணுன்ட்டு ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. இந்த ரூல் போடுறதுனால இப்படி ஏன் போட்டாங்க என்றால், ஆலயத்துக்குள்ளே எப்படிப்பட்ட விக்கிரகம் வரக்கூடாது, எப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையும் வரக்கூடாது, எப்படிப்பட்ட ஒரு சிம்பல் அல்லது ஒரு ஒரு அடையாள சின்னங்கள் வரக்கூடாது. இப்படிப்பட்ட இடத்துல, இப்படிப்பட்ட பரிசுத்த இடத்துல இவர்கள் என்ன விற்கிறார்கள், இந்த கொடிகளை வைக்கிறாங்க, அடையாள சின்னமாக வைக்கிறாங்க. அப்படி என்றால் என்ன, உங்கள் தேவனை நாங்கள் இழுக்கு பண்ணுகிறோம் அல்லது அவரை ஒன்றுமில்லாத ஆக்குகிறோம். அவர்கள் கர்ச்சித்து, தேவாதி தேவதற்கு முன்பாக கர்ச்சித்து அவள் அடையாள சின்னங்களாக வைக்கிறாள். அதுக்கு காரணம் யார் தெரியுமா, உண்மையாக பார்க்க போனால் சொல்லுங்கள், யோசிப்பாங்க, கொஞ்சம் நேரம் யோசிப்பாருங்க. இப்படியெல்லாம் சத்துருக்கள் வந்து தேவாலயத்தை குலைச்சல் ஆக்கிறதுக்கு காரணம் யார், தேவனுடைய எதிரிகளா? இல்லை இல்லை இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் தான். கீழ்ப்படியாமல் இறங்கும் பொழுது தேவன் அவர்களை எதிரிகள் கையில் ஒப்படைக்கிறார். அப்பொழுது தேவனுடைய ஆலயம் குலைச்சலாகிறது. இதுதான் நடக்கிற காரியம். அதனால் இப்படி செய்கிறார்கள், ஆனால் பெருமையிலே செய்கிறார்கள். சங்கீதம் 94:3-4 வாசிப்போம். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து, துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள், எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள். இது எப்பொழுதும் எதுவரைக்கும் மகிழ்ந்தென்றால், இது வந்து என்னென்னா, அழுத்து போய் ஒருத்தர் சொல்கிறது பாருங்க, ஐயோ இவ்வளவு நாள் என்னை தாழ முடியலையே, இன்னும் அவன் பேசிக்கொண்டிருக்கே இருக்கிறானே,
தாழ முடியல. எவ்வளவு நாள், எது வரைக்கும்னா காலத்திற்கு அப்பாற்பட்டு தாங்குவதற்கு அப்பாற்பட்ட நீண்ட காலமாக, அது எது வரைக்கும்னா எவ்வளோ நாளப்பா அப்படின்னு அழுத்து போய் சொல்கிற வார்த்தை. அக்கிரமக்கார யாரும் வாயாடியான், அவர்கள் வாயாடுறார்கள், ஏனென்றால் அவர்கள் பிறரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, இப்படி வாயாடி கொண்டு அவர்கள் பெருமை பாராட்டுறார்கள். இப்படி அக்கிரமக்காரர்களுடைய குணாதிசயங்களை, ஒன்று பெருமை பாராட்டுதல், அக்கிரமத்திலேயே பெருமை பாராட்டுதல். நான் கர்த்தர் என்னை அடிக்கடி என்னை பழைய காலங்களை கொடுத்து ஞாபகப்படுத்துவார். நான் காலேஜ் படிக்கும்பொழுது கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டேன் கொஞ்சம் நாட்கள். அந்த சமயத்தில் கேலி பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அப்பா என்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்ததுனால நான் ஜபம், வேத வசனப்பு, எங்கள் வீட்டில் ரேடியோ கூட இருக்காது, இப்படி நான் வளர்ந்தேன். நான் வளர்ந்தது காலேஜுக்கு போன உடனே அங்கே வேறு மாதிரி பெரிய ஜோக் அடிப்பாங்க, இது அடிப்பாங்க. எனக்கு நான் வந்து ப்ராக்டிக்கல் ஜோக் செய்கிறதுனா ரொம்ப இஷ்டம் எனக்கு. அது மாதிரி ஆகிப்போச்சு. தேவனோட பிரிந்து போன பிறகு இந்த கேளிக்கை, அந்த இப்போ கூட நான் நினைப்பேன், பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராமலும், அந்த பரியாசக்காரனாகவே நான் இருந்தேன் கொஞ்ச நாளாக. பெரிய பெரிய பாவங்கள்லாம் நான் செய்யலை, இந்த கொலை, குட்டு, திருடு, இது மாதிரிலாம் செய்யலையே. ஆனால் அந்த பரியாசக்காரனாக இருந்தேன் நான் அந்த காலேஜ் டைமில். ராகிங்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த காலத்தில். எனக்கு இப்போ 56, நான் சொல்வது 18 வயசில் இருக்கும் பொழுது. இந்த இந்த அந்த காலத்தில் கத்தரை விட்டு, அதுவும் 10 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி ராகிங் இந்த மாதிரி. இது ஒரு முறை நாங்கள், இது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நல்லா இருக்கும், அந்த நல்லா வந்து மழை பெய்யும்போது புரண்டு ஓடும். புரண்டு ஓடும்பொழுது அதில் பிரிட்ஜெல்லாம் கிடையாது, ஜனங்கள் எப்போவுமே அது கிராஸ் பண்ணுறதுக்காக கான்க்ரீட்டில் ஒரு மாதிரி கட்டம் கட்டமாக செய்து வச்சுருப்பாங்க, அது மேலே ஏறி நடக்கணும். இது வந்து எல்லாம் அதுக்கு மேலே புரண்டு ஓடுது. நாங்கள் தெரு அந்த ரோடு கூட இல்லை அந்த காலத்தில். அந்த காலனிக்கு வந்த பொழுது ஏறக்குறைய, நாங்கள் அங்கே வந்த பொழுது அந்த கீழ்பாக் கார்டன் காலனிக்கு வந்த பொழுது வந்தது 46 வருஷத்துக்கு முன்னால் வந்தோம். அந்த சமயத்தில் அந்த பேக்கில் அந்த நல்லா பக்கத்தில் ஓடுற ரோடு கூட இல்லை, அதுக்கு போடுறதுக்காக பெரிய பைப்பை வச்சாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அது மேலே மண் கொட்டினாங்க, உயரமாக மண் கொட்டினாங்க, உயரமாக மண் கொட்டி இதெல்லாம் போட்டு, முதல்ல களிமண் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே மண் கொட்டியிருந்தாங்க. அந்த மண் பீச் மாதிரி இருக்கும், இந்த மலை அடித்து பரண்டு ஓடுது பாருங்கள் தண்ணி. அதை கடக்கிறது நாங்கள் அந்த பக்கம் விளையாடு போவோம், இது வரைக்கும் தண்ணி போவோம், ஆழ ஆற்று அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும், நாங்கள் அதில் இறங்கி நடப்போம், அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியாத செய்வோம். எங்கள் இப்படி செய்துட்ருக்கும் பொழுது ஒருத்த ஒரு ஊதுபத்தி வைக்கிறவன் தான், அந்த ஊதுபத்தி வைக்கிறவன் எவ்வளோ ஆழம்பானான், அவன் ரெண்டு பக்கமும் பைய போட்டுக்கிட்டு, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு, நாங்கள் எங்களுக்கு தெரியும் எப்படின்னா இப்படி போவோம், போய்கிட்டே இருக்கிறது திடீரென்று இப்படி இறங்கும். இது ஏன்னா இத்தனை நாள் ஓடிக்கொண்டிருந்த இது ஆழமாக இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப இப்படி வரும். இந்த ஆழமாக இருக்கிற இடத்துல வந்து தெரியலன்னா அதில் தப்புன்னு கீழே விழுவேன். இவன் என்ன பண்ணா, எடுத்துக்கிட்டு ரெண்டையும் போட்டுக்கிட்டு, எவ்வளோ ஆழம்னா, இவ்வளோ ஆழம்தாங்க அப்படின்னு பாருங்க அப்படின்னு காட்டினேன். இவ்வளோதான் ஆழம், எல்லா பசங்கள்லாம் விளையாட்டுனாங்க அந்த இந்த ஆழத்தில், அவனுக்கு தெரியும் எங்கே ஆழம் இருக்குன்னு போக மாட்டாங்க, அது ஆழம் இவ்வளோ தூரம் இருக்கும் அவனுக்கு, எங்களுக்கெல்லாம் இவ்வளோ வரும். ஏன்னோ இவன் என்ன பண்ணா, இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு கிடு 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 இவ்வளோதானா அப்படின்னு போனான் பாருங்க, திடீர்னு உளுந்தான் கீழே. அதில் இந்த ரெண்டு பையும் இழுத்துக்கிட்டு போது இவனை, இவன் வந்து அதெல்லாம் பிடிச்சி பூதுபத்தியெல்லாம் வெட்டாகி அந்த வேஷ்டி எல்லாத்தையும் அவுத்துக்கிட்டு இப்படி இப்படி காட்டுறான், இதில் காற்று அடிக்கிற மாதிரி ஆட்டங்கரில் காட்டுற மாதிரி காட்டி, எங்களுக்காக ஒரே சிரிப்பு. அதை நினச்சி நினச்சி சிரித்தோம். ஆனால் இப்போ நினைக்கும் போது என் மனசு கஷ்டமாக இருக்குது. இது மற்றவங்களுடைய பாடை பார்த்து நம்ம சிரிக்கக்கூடாது, மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம சிரிக்கக்கூடாது. பரியாசக்காரர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாதது. அந்த பரியாசக்காரர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். இவர்கள் பிறரை பரியாசம் பண்ணுகிறவர்களாக, அவர்கள் போஸ்டிங், அதில் வர அதுக்கு அதுக்கப்புறம் அதை பற்றி நாங்கள் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போய் சொன்னோம், இவன் வந்து நினச்சான், முதல்ல எங்களை திட்டினாமன், அது வேறு விஷயம், இந்த ஏதோ ஏதோ சொல்லி எங்களை பண்ணிட்டான், கோவம் முடிட்டான், அதனால தான் நாங்கள் ஆழம் இல்லைன்னு சொன்னோம். ஆனாலும் அது வந்து அதை செய்யக்கூடாத காரியத்தை செய்தோம், தப்பு. கர்த்தர் மனாலும் தப்பு, மனிதர் ரீதியாகவும் தப்பு. அது அந்த ஊதுபத்தி எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், அவன் என்ன நஷ்டம் வந்து போன தெரியாது, அவனுடைய பிழைப்பு பிள்ளைங்க அவனுக்கு இருக்கும்ல. அதனால் இது வந்து எப்படின்னா, அந்த மாதிரி பரியாசக்காரர்கள் ஜூபிலண்டாம், அது இங்கிலீஷில் போட்டிருக்கு, விக்கெட் பி ஜூபிலண்ட். நாங்கள் அதை பற்றி அவனுக்கு வந்த நஷ்டத்தை குறித்து ஒன்றுமே நினைக்கல. இப்போ நினைக்கும் பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஐயோ அந்த சின்ன வயசில் எனக்கு தெரியாது பண்ணிட்டேன் அந்த மாதிரின்னு. ஆனால் அந்த மாதிரி ஜூபிலண்ட் அந்த மாதிரி இருக்கிறார்.
அடுத்தது பாருங்க நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அந்த அழிவுக்கு முன்னால் அகந்தை, விழுதலுக்கு முன்பாக மனமேட்டிமை. இந்த மனமேட்டிமை என்பது விழுதலுக்கு முன்பாக வரும். எப்பொழுது உனக்கு மனமேட்டிமை வந்துடுதோ அது வந்து உன்னை கீழே தான் தள்ளும். பெருமை என்பது உன்மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைப்பது, உன்மீது உன்னை குறித்தே அளவுக்கு அதிகமாக சிந்தித்துக் கொள்ளுதல், உன்னை குறித்து நீ இருக்கிறதுக்கு மேலாக நினைக்கிறது. பாருங்கள், கடன் ஏன் தெரியுமா வாங்குறீங்க, மாட்டிக்கிறீங்க? நிறைய பேர் கடனில் மாட்டிக்கிறேன்னா தெரியுமா? என் மச்சானுக்கு கல்யாணங்க, அதனால் மொய் எழுதுனங்க, கடன் வாங்கினங்க. உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா நீ ஏன் கடன் வாங்கி மொய் எழுதணும்? இல்லைங்க, கிறிஸ்மஸ் வந்துச்சு, பிள்ளைங்களுக்கெல்லாம் துணி எடுத்தேங்க. நான் ஒன்று சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டது. எங்கள் அப்பா அம்மா ஒரு கிறிஸ்மஸ் வந்து பிள்ளைங்களுக்கு எடுப்பாங்க துணி, ஒரு கிறிஸ்மஸ்ஸு ஊழியக்காரங்களுக்கு எடுப்பாங்க துணி. ஏதோ ஒரு குடும்பத்தை எடுத்து அந்த குடும்பத்துக்கு, ஊழியக்கார குடும்பத்துக்கு எடுப்பாங்க. கிறிஸ்மஸ் ஆனால் இதான் நடக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுவான், புது சட்டை போட்டு வருவான். இவனுங்க வேணும்ன்ட்டே சொல்லுவானுங்க, டேய் இது போன வருஷம் போட்ட சட்டை இல்லை, இது கிறிஸ்மஸில் கொஞ்சம் டைட்டாக வேறு இருக்குடா உனக்கு அப்படின்வாங்க. எனக்கு ரொம்ப அளவர மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சில சமயங்களில் காசு இருக்காது. எங்கள் அப்பா அம்மா, அப்பா இன்ஜினியர் இருந்தார், அம்மா வந்து வேலை செய்யிருந்தாங்க எல்லோரும். ஆனாலும் சில சமயம் காசு இல்லைன்னா தாராளமாக கடன் வாங்கி அதை அடைக்கும் சக்தியும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த முறை பாருங்கள், ஒரு முறை ஊழியக்காரனுக்கு, ஒரு முறை எங்களுக்கு. சில சமயம் ஊழியக்காரனக்காரன்தான் எப்படியாவது இருக்கும் காசு, எங்களுக்கு இருக்கிற மாத வருஷத்தில் என்ன ஆகிடும்னா திடீர்னு பணம் இல்லைடா வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த முறை கிடையாது உங்களுக்கு, விளையாட்டு பொருள் கிடையாது. இல்லாட்டி பணம் சரியில்லை, நமக்கு அம்மாலாம் சிக்கானாங்க, பாட்டிமா சிக்காயிருந்தாங்க, அதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு, அதனால் பணம் குறைஞ்சிட்டு அதனால் இல்லை கடன் வாங்கி செய்ய மாட்டாங்க. அப்பா சொல்லுவார், பரலோகத்துக்கு போகும்போது நீ கடனை இங்கே வச்சுட்டு போனால் அது உன்னை இழுக்கும். இங்கே நீ வந்து தேவனுடைய ரகசிய வருகையில் உனக்கு கடன் இங்கே இருந்ததுன்னா ஆண்டவர் உனக்கு கடனை விட்டு ஓட சொல்லுவார். 10 லட்சம் கடனை வச்சுட்டு விட்டுட்டு ஓடிடுவியா நீ, யோசித்து பாரு அப்படின்வார். அதனால தான் நான் சின்ன பையனாக இருக்கும்போது சாக்லேட்னா எனக்கு ரொம்ப இஷ்டம், சாக்லேட்டுனா ரொம்ப இஷ்டம், வேறு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னா நான் வாங்கி கொடுத்துருவேன். ஒரு கடைக்காரன் என்ன பண்ணால் என்னை, எனக்கு என்ன வேணாலும் கொடுத்துருவான் கடை, எனக்கு அவனுக்கு தெரியும் நான் எப்படியாவது திரும்பி கொடுத்துருவேன். அதனால் என் சாக்லேட்டு இது வந்து 25 ரூபா ஆகும், 30 ரூபா ஆகும், 50 ரூபாலாம் ஆகும் எங்கள் ஒரு கடையில். அது 50 ரூபா ஆகிற நிலையில் என்ன பண்ண, நான் இந்த பக்கம் போயிடுவேன் இன்னொரு கடைக்கு, அங்கே ஒரு தான் வாங்கிட்டுருவேன். இது அதை அடைச்சிக்கிட்டு இது இப்படியே இருந்தேன். அப்போ தான் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது, இது கடன் வாங்கி மற்றவனுக்கு உதவி செய்யாத, அது தப்பு. அது அவன் சாக்லேட்டுக்காக நீ கடன் வாங்கலாமா மகனே என்று அவர் சொன்னார். அதனால் இது வந்து இந்த பெருமைக்காக, அகந்தைக்காக, தன்னை காட்டில் எனக்கு என்னை பொறுத்தவரையில் என் பாக்கெட் மணி மாதத்துக்கு 100 ரூபா கொடுத்தாங்க, அந்த 100 ரூபாயில் நான் வாழ்ந்திருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணுறது, 150 ரூபாய் வரைக்கும் செலவைக்கிறது, அது என்னத்துக்கு, என்னுடைய பெருமையினால் என்னால் முடியும், எனக்கு அளவுக்கு மீறி என்னை குறித்து எண்ணிக்கிறதுனால. ஒரு பிஸ்னஸ்மேன் யோசிக்கக்கூடாது, என்னுடைய பிஸ்னஸ் நல்லா செழிப்பாக இருக்கும் பொழுது அந்த பணக்காரன் நல்ல அறுவடை அதிகமாகி களஞ்சியங்களை கட்டி நான் சந்தோஷமாக இருப்பேன்னா, ஆனால் அன்னைக்கு ராத்திரி அவன் செத்து போயிட்டான், கத்திரவனை பார்த்து நகைத்தார். அந்த பணம், அந்த பிஸ்னஸ் மேலே நீ நம்பிக்கை வச்சிருக்கிறாயா? இல்லாட்டி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், நான் எப்படியாவது எனக்கே நானே யோசித்து எல்லாவற்றையும் நானே கற்றுக்கொண்டு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் நினச்சாருன்னா, இல்லை காலேஜ் ப்ரொஃபஸர் என்ன பண்ணும், புத்தகங்கள்லாம் படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், அதுக்கப்புறம் அவர் வந்து கற்றுக் கொடுக்கணும். காலேஜ் ப்ரொஃபஸருக்கு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு அதிகமாக இருக்கிறது, அவரே நினச்சிட்டாரு தப்பு. ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுவது, அவருக்கு இஷ்டத்துக்கு பிரசங்கம் பண்ணுவது, அந்த நிறுத்தாத பிரசங்கம் பண்ணு, தனக்கு ஆயத்தமில்லாத பிரசங்கம் பண்ணுவது, ஆயத்தமே பண்ணுறதில்லை, வாசிக்கலை, வசனங்களை வாசிக்கிறது இல்லை, ஆராய்ச்சி பண்ணுறதில்லை, இப்படி பிரசங்கம் பண்ணுகிறது.
இது எல்லாம் தவறு. பெருமை அளவுக்கு மீறி நம்மை நினைத்து கொள்வது. பிரசங்கியாக இருப்பாருங்களேன், பிரசங்கம் பண்ணிட்டு வரும்பொழுது எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயா உங்கள் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்ததுயா. தயவுசெய்து நீங்கள் பிரசங்கியாக இருந்தால் அதை முழுசாக நம்பாதீங்க. ஏன் தெரியுமா, சாத்தா அவங்கள தடுக்கி உழ வைக்கிறதுக்கு அது ஒரு கருவி. ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு பெருமை வந்து உள்ள புதுங்கும். அந்த பெருமை வர்றதுக்கு வராத தடுப்பதற்கு எப்படி தான் வழினா, ஆண்டவரே நீ இதுன்னா நான் எங்கே இருப்பேன்யா. நான் கற்றுக்கிட்டதோ மற்றவங்கள்ட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு கொடுத்த பயிற்சியாளர்கள் மூலமாக தான் நான் இன்றைக்கு இப்படி பேச முடியுது. அதனால் இந்த பிரசங்கம் உமக்காக நான் கொடுக்குற காணிக்க, இதனால் எனக்கு பெருமை வேண்டாம். இப்படி தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த பிரசங்கத்தில் கூட த ப்ரீச்சர் ஹூ திங்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் இஸ் அட்மையரஸ் அண்ட் திங்ஸ் ஆஃப் ஹிம்செல்ஃப் அஸ் சம்திங் கிரேட், தன்னை குறித்து பெரிய ஆள் நினச்சிக்கிறது, அது கூட தவறு. சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. வாட் அபவுட் ஃபீலிங் குட் அபவுட் சம் ட்ரூ எக்ஸலன்ஸ்? உண்மையாகவே ஒருத்தர் வந்து உங்கள் பையன் வந்து ஸ்கூலில் படித்து பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்துட்டான், அவனை வந்து வாழ்த்தக்கூடாதா, கன்கிராச்சுலேஷன் சொல்லக்கூடாதா, அது பெருமையாயிடுமா? இல்லை, உண்மை பெருமை ஆகாது. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் நல்ல விளையாடி உங்கள் டீம் ஜெயிச்சிச்சுன்னா அதை குறித்து பெருமிதம் கொள்வது பெருமை அல்ல. இந்த பெருமிதம் வேற, பெருமை வேற. பெருமை என்பது அளவுக்கு மீறி தேவைக்கு அதிகமாக உன்னை குறித்து யோசிக்கொள்வது. பெருமிதம் என்பது நீ செய்கின்ற நல்ல வேலை, ஆண்டவருக்காக நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நான் உழைச்சி இதை செய்துட்டேன், ஐ எம் ஹாப்பி. பாருங்கள், இப்போ இந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கூட இந்த நேரத்தில் கர்த்தருக்காக இதை செய்தேன், அதனால் ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அந்த சந்தோஷம் தவறே கிடையாது. அதுதான் நான் எப்படி பண்ணணும் தெரியுமா, இப்படி பண்ணணும் தெரியுமா, இந்த மாதிரி சாத்தான் உள்ளே பூந்து வேலை செய்கிறான் பாருங்கள், அதுதான் பெருமை. அதை பெருமிதம் கொள்வது தவறு அல்ல, ஆனால் அது கணக்கு சரியாக போடணும். நீங்கள் அளவுக்கு மீறி எண்ணிக்கக்கூடாது. இதில் என்னென்ன குறைகள் இருக்குது, இந்த குறைகளை நான் அடுத்த முறை மாற்றி அமைக்க வேண்டுமே, நான் கர்த்தருக்காக இன்னுமாக அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டுமே, ஐ மஸ்ட் பெட்டர் மை செல்ஃப். பாருங்கள், இப்போ முந்தியெல்லாம் ஆரம்பிக்கும் போது இப்படி தான் டைப் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னுடைய கம்ப்யூட்டரில். இப்போது நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்கிறேன். அந்த ஃபாஸ்ட்டாக அடிக்கும் போது இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக அடிக்கிறேன். ஏன்னா வந்து நான் உங்களுக்கெல்லாம் பிரசங்க ஆயத்தம் பண்ணும்போது இது இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் தான் நான் உட்காந்து ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பேன் நோட்ஸ் எல்லாத்தையும். இது துரிதமாக என்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை டைப் பண்ண ஸ்பீடு வரும்பொழுது தான் அந்த பிரசங்கெல்லாம் நல்லா ஃப்ளோ ஆகும். அதனால் அப்படி டைப் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறதுனா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தப்பு தப்பாக வரும் சில சமயம், ஆனாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அந்த வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு உயர்த்தி கொண்டே வர வேண்டும். இது வந்து கர்த்தருக்காக செய்கிறது. ஆ, இது உயர்ந்து விட்டது, இன்றைக்கு நான் இன்னுமாக ஃபாஸ்ட் ஆகிடுச்சு என்னுடைய இது, இல்லாட்டி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தா இன்னுமாக கர்த்தருக்காக அதிகமாக வாசிக்கணும். இது பெருமைக்காக இல்லை, கர்த்தருக்காக. பிரசங்கம் பண்ணுமா, ஆராய்ச்சி செய்கிறேன் நான், இன்னுமாக கர்த்தரை கொடுத்து வேத பிரசங்களை படிக்கிறேன், ஆராய்ச்சி செய்கிறேன், இன்னும் கூட செய்கிறேன். இந்த மாதிரி கர்த்தருக்காக செய்கிறது பெருமை கிடையாது. அதே சமயம் மக்கள் உங்களை வாழ்த்தும் பொழுது உங்களை தாழ்த்திக்கணும். அவர்களெல்லாம் நான் ஒன்றும் இல்லையா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சாத்தான் எப்படியாவது ஏமாற்றிடுவான். பாருங்கள், பிள்ளைகளை குறித்த பெருமை, ஆ என் பிள்ளை நல்லா பண்ணி பாஸ் பண்ணி நல்லா இருக்கிறான் யா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்கிறது வேற, என் பிள்ளை யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறது வேற. இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு சமுதாயம் இருக்குது, அந்த சமுதாயத்தை பற்றி யாருன்னு சொல்ல மாட்டேன். அந்த சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்களா, நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இளைஞர்களாக இருக்கும்போது பேசுவோம், எங்கள் அப்பா ரயில்வேயில் பெரிய ஆள் தெரியுமா, அவர் கொடி காட்டினா ட்ரெயின் நிற்கணும், பெரிய ஆஃபீஸர், மை டேட் இஸ் அ வெரி பிக் ஆஃபீஸர் இன் த ரயில்வேஸ், இஃப் இ ஷோஸ் அ ஃப்ளாக் த ட்ரெயின் அஸ் அ ஸ்டாப், இஃப் இ ஷோஸ் அ ரெட் ஃப்ளாக் இட் ஸ்டாப், க்ரீன் ஃப்ளாக் இட் மூவ். யார் அவர், கொடி காட்டுறவர், ஒன்றும் பெரிய ஆஃபீஸர் கிடையாது, அவர் பிளாட்ஃபார்மில் நிற்கிறவர். ஆனால் அவரை பற்றி பேசும்போது இவன் என்ன பண்ணுறான், எங்கள் அப்பா பெரிய ஆஃபீஸர், இல்லாட்டா எங்கள் அப்பா வந்து அந்த சினிமா தியேட்டர்லேயே பெரிய டைரக்டர், அவர் எங்கே லைட் அடிக்கிறாரோ அங்கே தான் உட்காரணும், இவன் சீட்டுக்கு டிக்கெட்டை வாங்கி சீட்டு காட்டுறான், இவன் பெரிய டார். இது வந்து தவறாக தன்னை குறித்து அத்துமீறி எண்ணுவது. ஆனால் சரியாக எண்ணும் பொழுது அது தவறல்ல.
நீதிமொழிகள் 16:31. நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். நீதியின் வழியாக வருகின்ற நரைமயிரானது, அது என்னன்னா, நீதி சேர்ந்தா எனக்கு கொஞ்சம் முடி நரைச்சிருக்கு, நீதினால வரல இது. இது என்னன்னா, எனக்கு எப்படி அந்த வயசுனால வந்துச்சு, ஆனா நான் வயதாகி இருக்கிற நேரத்தில், நான் நீதி உள்ளவனாக நடந்து இப்படி வயசுக்கு வந்த நேரத்தில் இது மகிமை எனக்கு. இந்த வயசில் வந்திருக்கார், இவ்வளோ வயசாயிட்டு அவருக்கு, இந்த வயசில் கூட அவர் நீதியாக நடந்திருக்கிறார் என்பது தான் அந்த நீதியாக வந்த நரைமயிர். அந்த முடி, நரைமுடி, நரைத்து போன முடி, நீதி, நீதி, அவர் வாழ்வில் நீதியில் வாழ்ந்தவர், அது அவருக்கு மகிமையானது, அதுதான் அர்த்தம். அடுத்தது பாருங்களேன், 17 நீதிமொழிகள் 17:6. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னைக்கு பிரசங்கம் பண்ணாலும் எப்படியாவது அப்பா பேர் வந்துடும் நடுவில். எனக்கு முன்மாதிரியாக இருந்தார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவும் அம்மாவும் உண்மையான கிறிஸ்தவ ஜீவத்தை வாழ்ந்ததுனால தான், எனக்கு எடுத்துக்காட்டதாக வாழ்ந்ததுனால தான், நானும் அவங்க செய்ததில் கொஞ்சமாவது செய்யணுன்ற ஒரு, அவங்கள போல் இருக்கணும்னு ஒரு ஆசை. அவங்க வயசில் எங்கள் அம்மா இன்றைக்கி 80 ஆக போகுது. இந்த 80 உங்களே செய்யிட்டுருக்காங்கன்னா, நான் நினைப்பேன், ஆண்டவரே என்னக்கும் தயவுசெய்தையா, 56 எனக்கு கால் வயது கை வலிக்குது, ஆனால் நீங்கள் எங்கள் அம்மாவை 80 இன்னும் கூட எவ்வளவு ஊழியத்து மேலே பற்றாக இருக்கிறாங்க, எவ்வளவு ஊழியத்தில் பொம்புற மாதிரி ஊழியம் செய்துட்ருக்காங்களே, இப்படி போல் நான் ஊழியம் செய்யணும்னு ஒரு ஆசை வருது. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோர் கிரீடம் என்னன்னா, என்னுடைய அவங்க பேத்தியை பெச்சுக்கிட்டு அவன் என்ன சொன்னா தெரியுமாடா, அவள் மனசு, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் மகளை பார்த்து 7 என் மகளுக்கு, அவளுக்கு கொடுக்கணுன்னா ரொம்ப இஷ்டம்டா. அவள் என்ன பண்ணா, ஸ்வீட்டு வாங்கி கொடுத்தாங்க அவளுக்கு, அதெல்லாம் ஸ்டாஃபுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாடா, என்ன நல்ல மனசு பாரு அவளுக்கு. அது பாருங்க, அவங்களுக்கு கிரீடம் போல் இருக்குது அவங்க பேத்தி. அவள் வந்து செய்கிற நல்ல காரியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்படியே கிரீடம் போல் சொல்கிறாங்க, அதில் ஒன்றும் பெருமை இல்லை, அதில் நேசம் இருக்கிறது, அதை கிரீடமாக எடுத்துக்கொள்ள. அதே போல் பாருங்கள், பெற்றோர் பிள்ளைகளின் மேன்மை. இன்றைக்கி கூட எங்கே போனாலும் தெரியுமா, சாமுவேல் டேனியல் மகன் அப்படின்வாங்க என்னை பற்றி. ரொம்ப நாள் ஆச்சு மனோ டேனியல் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அப்போ காலமான பிறகு தான். அது அவர் மறிக்கிற வரைக்கும் லெட்டர்லாம் கூட, நான் அசோசியேட் டைரக்டராக இருந்தேன், எல்லாம் இருந்தேன், ஏஷியா கூட டைரக்டராக இருந்தேன், ஆனால் அவர் மறிக்கிற வரைக்கும் லெட்டர் யார் பேரில் வரும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, சில சமயத்தில் சில ஆர்கனைசேஷனில் அப்பா பேர் எடுக்கலை, ஆர்கனைசேஷன் என் பேர் கூட போடல, அதனால சாமுவேல் டேனியல் தான் வரும். எனக்கு ஆனால் ரொம்ப பெருமையாக இருக்கும் எங்கள் அப்பா பேரை பார்த்தா. அவரை போல நான் சாகிற வேலைக்கும் அவர் என்ன சொல்லுவார்னா, நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சாகணுண்டா, அதுதான் என்னுடைய ஆசை. அப்படியே ஊழியம் செய்யும்போது அவர் போனார், ஊழியத்தில் இருந்துக்கிட்டே போனார், ஊழியத்தை செய்துட்டு அன்னைக்கு தான் போனார். அப்படி மீட்டிங்கை விட்டு வெளியில் திரும்பி வரும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அருமையாக ஹாஸ்பிட்டலில் போனார், அவங்க படுத்து எல்லாம் செக் பண்ணாங்க, நல்லா இருக்கு, நாங்கள் அந்த வீல் சேரில் உட்கார வச்சு வீட்டுக்கு போங்க, நாங்கள் அந்த வீல் சேர்லேருந்து கத்துற அப்படியே நேரம் எடுத்துக்கிட்டார். போய் ஒன்றும் இல்லை, அவர் தான் போயிட்டார், ஒரு பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, நேரம் ஆண்டவர்கிட்ட போயிட்டார். அவர் நினச்சது போலே போனார். அந்த மாதிரி தான் எனக்கு போகணும் ஆசை. இது என்னுடைய தகப்பன் எனக்கு ஒரு கிரீடம் போல் இருக்கிறார், என் மேன்மையாக இருக்கிறார். அது போலவே இது, அது தப்பு இல்லை, அது ஏன்னா அவர் தேவனுடைய மனுஷன், அவர் எனக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினவர். அது போல நாமும் இருக்க வேண்டும். அதில் தவறே இல்லை, பிள்ளைகளை குறித்து அன்பாக நினைக்கிறது தவறு இல்லை. நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, உண்மையான காரியங்களை குறித்து நாங்கள் பெருமிதம் கொள்ளவும், அளவுக்கு மீறி எங்களை குறித்து நினைக்காத இருக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் பிள்ளைகள் நல்லது செய்யும் பொழுது அவர்களுக்கு நல்லது சொல்லி, அவர்களை போற்றி, அவர்களை புகழ்ந்து, அவர்களை ஊக்குவிக்க கிருபை செய்தாரும். அப்பா, எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் அவர்கள் எங்களுடைய கிரீடமாக இருக்க கிருபை செய்தாரும். எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எங்களுக்கு கிரீடமாக இருக்கிறது செய்தாரும். இப்படிப்பட்ட ஆசீர்வாத வாழ்க்கையை இந்த ஜனங்களுக்கு நீர் அளிக்க வேண்டும் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை தாரும். குடும்பங்களில் சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், அன்பை தாரும். இயேசுவை நாம் தன்னை கேட்டுக்கொள்ளாவே. ஆமென்.